வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் மாஸ் நடிகர் ஏராளமான ரசிகர்களையும் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் மற்ற நடிகர்களை காட்டிலும் விஜய்க்கு குட்டி ரசிகர்கள் அதிகம் அதேபோல் இளைஞர்களும் தீவிர ரசிகர்களாக உள்ளனர் நடிகர் விஜய்க்கு நடிகர் விஜயை வைத்து படம் பண்ணினால் லாபம் கேரண்டி என்பதால் அவரது கால்சீட்டுக்காக காத்திருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் விஜய் படம் என்றால் வசூல் குவியும் என படங்களை போட்டி போட்டுக் கொண்டு வாங்குகிறார்கள் விநியோகஸ்தர்கள் நடிகர் விஜய் நடிப்பு மட்டுமின்றி அரசியலிலும் ஆர்வமாக உள்ளார் அந்த ரசிகர் மன்றத்திற்கு என தனிக்குடி வைத்துள்ளார் நடிகர் விஜய் அவ்வப்போது அரசியல் தொடர்பான கருத்துக்களையும் கூறி சூடேற்றுவார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது உறுதி என அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதோடு நடிகர் கமல்ஹாசனும் முன்னொரு பேட்டியில் சகோதரர் விஜய் விரும்பினால் இணைந்து பணியாற்றலாம் என்று கூறியிருந்தார் இப்படியாக அவரது அரசியல் வருகைக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தான் விஜய் மட்டுமின்றி விஜயை வைத்து படம் பண்ணும் தயாரிப்பாளர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள் கடைசியாக விஜய் அடிப்பில் வெளியான படம் பிகில் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்தது படத்தை தயாரிக்க ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு அன்பு செழிஎன் பைனான்ஸ் தந்திருந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் முதல் வாரத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் மற்றும் பைனான்சியர் அன்புசேழனின் வீடு மற்றும் அலுவலகத்திலும் அதிரடி ரேட் நடத்தினர் இதில் இருவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் இருந்து கோடி கோடியாக பணம் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பைனான்சியர் அன்பு செழியன் அரசியல் செல்வாக்கு மிக்க நபர் என்றாலும் அவரது கண்களிலும் விரலை விட்டு ஆட்டியது வருமான வரித்துறை அப்போது நடிகர் விஜய் இடம் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே சமன் கொடுத்து அழைத்து வந்த வருமான வரித்துறை அவரிடம் விசாரணை நடத்தியதோடு மட்டுமின்றி அவரது வீட்டிலும் வருமான வரித்துறையினர் இரண்டு நாட்கள் சோதனை நடத்தினர் பிகிலை தொடர்ந்து நடிகர் விஜய் தற்போது நடித்துள்ள படம் மாஸ்டர் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் மாஸ்டர் படத்தின் இணை தயாரிப்பாளர் லலித்குமார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து நடிகர் விஜய் மற்றும் அவரை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் குறிவைத்து வருமான வரித்துறை வட்டத்துக்குள் கொண்டு வரப்படுவது தமிழ் சினிமாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜயின் மார்க்கெட்டை குலைக்கவும் அவரை வைத்து படம் தயாரிக்க தயாரிப்பாளர்கள் தயங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாக விஜய் ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி